அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு, குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் துலாம் ராசிக்கு இந்த வருட குரு பயிற்சி பலன்கள் எத்தகைய நன்மைகளை தர இருக்கிறது அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இதனால் வரைக்கும் துலாம் தனுசில் விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு குரு பகவான் நவம்பர் 5ஆம் தேதி முதல் இடைப்பயிற்சி செய்ய இருக்கிறார். துலாம் ராசிக்கு இதுவரை 2ல் இருந்து கொண்டு இந்த குரு பகவான் தற்சமயம் 3ஆம் இடத்துக்கு மாறுறனால துலாம் ராசிக்கு எத்தகைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு இந்த பதிவுகளை பார்க்க இருக்கிறோம். துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான், அதாவது துலாம் ராசியிலிருந்து தனுசு ராசிக்கிருந்து கொண்டு அங்கிருந்து 7ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் 11ஆம், அதாவது 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய 3 இடங்களை பார்வையிடப் போகிறார். 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து பார்க்க இருக்கிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் எத்தகைய நன்மைகள் நடக்கும்? 3ல் குரு பகவான் இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் யாவும் கைகூடும், எண்ணங்கள் யாவும் செயல்கூடும். ஏதாவது பிரயாணம், சிறு பிரயாணம் ஏற்பட்டீங்கன்னா இதனால் வரைக்கும் தடையாக இருந்துக்கிட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் தடைகள் நீங்கி வளமாக வெற்றி மேல் வெற்றி பெற இந்த குரு பயிற்சியானது உதவ காத்திருக்கிறது. உங்களுடைய எழுத்து வன்மை அதிகரிக்கும், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் கூடும். பொதுவாக ஒருத்தர்ட்டிருந்து இன்னொருத்தர் தகவல் பாஸ் பண்ணுறது இதனால் வரைக்கும் தடுமாற்றத்தோடு இருந்தீங்க, இப்போது அந்த தடுமாற்றம் நீங்கி நல்ல முறையில் இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் இதுவரை திருமணமாகாமல் இருக்கொண்டிருந்த துலாம் ராசி ஆண் பெண் இருவருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறக்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க சரியான பார்ட்னர் இல்லாமல் அவதிப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முறையான பார்ட்னர், அவங்களுக்கு ஈக்குவலான பார்ட்னர், அதாவது என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்களோ, என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி ஈக்குவலான பார்ட்னர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது சமூகம். துலாம் ராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராமல் நீங்கள் கிடைக்கும் காத்துக்கிட்டு இருந்த அந்த சமூக அந்தஸ்து, உயரிய கௌரவம் எல்லாம் சமுதாயத்திலிருந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதாவது சமுதாயம் அங்கீகரிக்கப்படாமல் இருந்து கொண்டிருந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சமுதாயத்திலிருந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு சமமான நண்பர்களை கண்டுபிடிப்பீர்கள். 7ஆம் இடம் அப்படிங்கிறது சமூகம். 7ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய நண்பர்கள், 7ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய பார்ட்னர்கள். ஆக 7ஆம் இடத்தின் மூலமாக நீங்கள் எது என்னென்ன கிடைக்கிறீங்களோ அது பூரா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பொதுஜன தொடர்புகள் அதிகமாக, உங்களுக்கும் மக்களுக்கும் உள்ள சுமூகமான ரிலேஷன்ஷிப் அதிகமாகும். உங்களுக்கு கூட்டு வியாபாரம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுகமாக இருக்கும். ஆபரண அலங்காரம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். போராட குணம் உங்களை ஜெயிக்க வைக்கும். பொருளாதார ரீதியில் நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் இந்த காலகட்டத்தில் அது சுகமாக முடியும். நீங்கள் சந்திக்கும் நபர்கள் யாவும் உங்களுக்கு சரிசமமாக இருப்பார்கள், உங்களுக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுப்பார்கள். இழந்த பொருளை மீட்பது என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகம் நடக்கும். சமூகத்தோடு இணைந்து செயல்படுவது, பிஆர்வமாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி அதி அற்புத காலத்தை செய்கிறது. நிலையான நண்பர்களுடன் பணத்துக்காக பழகுவது, அதாவது உங்களுடைய நண்பர்கள் யாவும் நிலையாக பணத்துக்காக பழகுறவங்க குரூப்பு கூட இந்த காலகட்டம் நீங்கள் சேர்ந்துடுவீங்க. சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட மாட்டீங்க. சட்ட சிக்கலில் ஜெயிக்கிறது, வக்கீல் தொழில் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது, இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த ஒரு வருஷம் காலகட்டம் மிகவும் அந்யோன்யமாக இருக்கும். உங்களுடைய அடிவயிறு பிரச்சனை எல்லாம் தீரும். கர்ப்ப பெண்கள் அந்த கர்ப்பப்பை பிரச்சனை இருந்துக்கிட்டனா இந்த காலகட்டத்தில் சரியாகும். கிட்னி நல்லாயிருக்கும். உடலின் நடுப்பகுதி எல்லாம் சூப்பராக இருக்கும். திருமணம் நடக்கும் விதம் அபரிதமாக இருக்கும். திருமண வரவு எதிர்பார்க்கலாம். பெண் வசியம், ஆண் பெண் வசியம்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். துலாம் ராசியினருக்கு பொண்ணு பார்க்க போனாங்கன்னா ஆணை பிடிக்கும், ஆண் பார்க்க போனாங்கன்னா பெண்ணை பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். உங்களுடைய தாம்பத்திய திருமணமானவங்களுக்கு தாம்பத்திய சுகம் அதிகமாக இருக்கும். உடல் இன்பு அதிகரிக்கும். நண்பர்கள் வந்து அதிகமாக இருவாங்க. எதிர்பாரின் ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணும், ஆப்போசிட் செக்ஸ் வந்து நண்பர்களாக புதுசாக வருவாங்க. துன்பங்களிலிருந்து நீங்கள் இன்பத்தை நோக்கி செல்லக்கூடுறீங்க. உங்களுடைய வெளிப்படையான குணம் உங்களுக்கு நல்ல பெயரை ஈட்டு தரும். பிறரை சார்ந்து இருக்காமல் தன்னிச்சையாக நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. காதலில் வந்து காதலிக்கக்கூடிய துலாம் ராசி ஆண் பெண் அனைவருக்கும் இந்த காதல் கைகூடக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த காலத்தை இளைஞர்களுக்கு பிடித்த இந்த காதல் கைகூடல் துலாம் ராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் சுபிச்சமாக வாழ்வை தர காத்திருக்கிறது. இப்போது அடுத்து துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் இப்போ மாணவர்கள், அதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆய்வு பதிவு படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆய்வு படிப்புக்கான சேர்க்கைகள் எல்லாமே கிடைத்து அந்த வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
யாராவது வெளிநாடு போகலாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, தொழில் ரீதியாகவோ, படிப்பு ரீதியாகவோ, பிஸ்னஸ் ரீதியாகவோ, அல்லது எக்ஸ்கர்ஷனோ, எந்த வகையிலாவது வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் பண்ணுறவங்க வெளிநாட்டுக்கு ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க, எதுவுமே இது வரைக்கும் பலன் அளிச்சிருக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது வந்து பயனளிக்கப் போகிறது. நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு இது பொன்னான காலமாகும். வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு தொழில் அமோகமாக ஏற்படும். சர்வதேச அளவில் வர்த்தகம் செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய உழைப்பில்லா ஊதியம் அதிகமாக கிடைக்கும். கமிஷன் பேசிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்க காத்திருக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பது என்பது மிகப்பெரிய விசேஷம். சொத்துக்கள் இனமாக கிடைக்கும். யாராவது உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்களுக்கு வாரிசு இல்லைன்னா உங்களுக்கு சொத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆனீங்கன்னா மனைவி மூலியமாக சொத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாட்ரி புதையல் இந்த மாதிரி எதிர்பாராத பணங்கள் இந்த உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பணம் எடுப்பது, பணம் எளிதில் எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸு பூரா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது. ஆக ஏழாம் பாவம் என்பது திருமணம் மட்டும் கிடையாது, ஒன்பதாம் பாவம் என்பது திருமணம் மட்டும் கிடையாது, தகவல் தொடர்பு மட்டும் கிடையாது, நீண்ட தூர பிரயாணத்துக்கு உங்களுக்கு வெளிநாடு செய்வதற்கு எல்லாத்துக்குமே வந்து இது மிக நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. தியானம் பண்ணிங்கன்னா, அதாவது தியானம் ஆன்மீக லெவலில் இருக்கக்கூடிய துலாராசி நேயர்களுக்கு தியானம் பண்ணிங்கன்னா, தெய்வ சிந்தனை பண்ணிங்கன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ஆன்மீகம், தெய்வ சிந்தனை, மரபுவழி சிந்தனைகள், அப்பாவுடைய மூதாதையர், உங்களுடைய மனைவியோட இளைய சகோதரர்கள் ஆழ்ந்த சிந்தனை எல்லாமே உங்களுக்கு கைகூடும். தெய்வ அனுகூலம் கூடும், உயர்கல்வி ஏற்படும், குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும், சொர்க்கமான வாழ்வு நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாழ போகிறீங்க, பேரின்பமான சிந்தனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தோணும். குரு உபதேசம், அதாவது ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, கமர்ஷியல் லைஃப்பில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து குரு உபதேசம், உங்களுடைய குலதெய்வ அருள் பாக்கியஸ்தானம் வலுப்படுது. அப்போது நீங்கள் இதுவரைக்கும் என்னென்ன காரியம் முடிக்கணும்னு நினச்சிருந்தீங்களோ அந்த காரியம் முடிக்காமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு. பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறா எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கையிருப்பு பணம் அதிகரிக்கும், பணம் அதிகமாகும், வரவுக்குள் செலவு செய்து மிச்ச பணத்தை சேமிப்பீங்க, பல வழிகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எந்த தொழில் பண்ணாலும் சரி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கும் திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய மூதாதைய சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது ஆடை அலங்கார ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. விரும்பிய குறிக்கோளை அடைவது, கலை நிபுணத்துவம் பெறுவது, பொது ஜன கூட்டத்தை ஏற்பாடு செய்வது, மக்கள் சபையில் தலைமை ஏற்பது, அரசாட்சியில் உச்சநிலை, இது பூரா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது மாணவர்களுக்கு உயர்கல்வி ஏற்படும், வியாபாரிகளுக்கு பணங்காசு பிரச்சனை இருக்காது, பெண்களுக்கு கணவன் மூலம் இன்பமும், கணவனுக்கு பெண்கள் மூலம் இன்பமும், சமூகத்தில் கிடைக்கக்கூடிய மாலை மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், தொழில் திறமை எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆக 7, 9, 11 இடத்தை குரு பகவான் துலாம் ராசியினருக்கு பார்ப்பதால் அந்த பாவங்கள் சம்பந்தமான அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். இதனால் வரை நீங்கள் எண்ணியது ஈடேறாமல் இருந்தால் தெய்வ பலத்தின் மூலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த விஷயம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சொத்துக்கள் அதிகமாக வாங்க சார், ஒரு தொழிலில் கிடைக்கக்கூடிய பணத்தை அப்படியே முதலீடு போடுவீங்க. நீங்கள் என்ன விரும்பினாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடப்பதற்கு அதிகமாக சாத்தியக்கூறு இருக்கிறது. நல்லா இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் எப்போதும் சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க, மற்றவர்கள கலகலப்பாக இருப்பீங்க. பிரச்சனையிலேருந்து விடுபடுவது எப்படிங்கிற ட்ரிக்ஸு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக பிடிபட ஆரம்பிக்கும். எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு திருப்தி இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவுவார்கள், அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெட்டிப்படும். அதாவது பார்க்காத நீண்ட கால நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை சந்திக்கக்கூடிய ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் குணமாகும். உச்ச நிலையில் கல்வி இருக்குது சார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த துறையை எடுத்து படித்தாலும் சரி துலாம் ராசிக்காரங்களுக்கு உச்ச நிலையை தொடக்கூடிய பாக்கியம் அபாரமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இன்பத்தில் வந்து உங்களுக்கு அதிகமான திருப்தி ஏற்படும். எல்லா விஷயத்துலையுமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த காலகட்டம். லாபங்கள் அதிகரிக்கும், தீய எண்ணங்கள் மறையும். குறுக்கு வழியில் செலவு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல செல்வம் பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகும். எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுப்பீங்க, அன்பளிப்பு கொடுப்பீங்க. சமையல் கலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமாக இருக்கும். எல்லா கலையிலையுமே நீங்கள் முன்னேறக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்குது. ஆக மொத்தம் பரம திருப்தி, மகிழ்ச்சியான வாழ்க்கை, சொர்க்க நிலையான இன்ப நிலை, இது எல்லாமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி தர காத்திருக்கிறது. ஆக துலாம் ராசியினருக்கு இந்த குரு பயிற்சியும் மிக 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 நல்ல பலன்களையே தர காத்திருக்கிறது. இதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில்
வாழ்க்கையில் மிக நல்ல ஏறுநிலைக்கு செல்வதுடன் பணம் காசு பொருளில் அசாத்தியமான சம்பாத்தியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கிறது. மொத்தத்தில் துலாம் ராசியினருக்கு நன்மையோ நன்மை, அடுத்த ஜாக்பாட் ரெடியாக இருக்கிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.